வசந்த மினிவா விடியலை தேடும் விழிகளில் ஒளித்தா மைகரை பொழுதின் வசந்த மினிவா விடியலை தேடும் விழிகளில் ஒளித்தா வாழ்வு மலர்ந்திட மான்மழையினவா வழியிருளினிலே மலர்மதியினவா இங்கு பாடும் இந்த ஜீவனிலே பரமணி நீவா வைகறி பொழுதின் வசந்தமே நீவா விடியலை தேடும் விழிகளில் ஒளித்தா தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாங்க ஆண்டவருடைய பரிசுத்தமான பலியை நாம் தகுதியான விதத்தில் ஒப்புக்கொடுக்க தடையாக இருக்கின்ற நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா உம்மை எது நோக்கி இருப்பவரின் ஆற்றலானவரே உம்மால் அன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உம்முடைய கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு வந்தவர்களாகிட உமது அருள் உதவியை எங்களுக்கு என்றும் அளித்தருளும். உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருக்குமாரணமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நாபோத்து கல்லால் எரிந்து மடிந்தான். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 21 இறைவசனங்கள் 1-16 முடிய. அந்நாட்களில் இஸ்ரேலாகிய நாபோத்துக்கு இஸ்ரேலின் சமாரிய அரசன் ஆகாபின் அரண்மனை அருகில் ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. ஆகாபு நாபோத்திடம், உன் திராட்சை தோட்டம் என் அரண்மனை அருகில் இருப்பதால் நான் அதை காய்கறி தோட்டம் ஆக்கும்படி என்னிடம் கொடுத்து விடு. அதற்கு பதிலாய் அதைவிட நல்ல திராட்சை தோட்டத்தை உனக்கு தருவேன். உனக்கு விருப்பமானால் அதன் விலையை வெள்ளியாக தருகிறேன் என்றான். அதற்கு நாபோத்து ஆகாபிடம், என் மூதாதையரின் உரிமை சொத்தை நான் உமக்கு கொடாதவாறு
ஆண்டவர் என்னை காப்பாராக என்றான். என் மூதாதரின் உரிமை சொத்தை உனக்கு கொடுக்க மாட்டேன் என்று இஸ்ரவேலன் நாபோத்து தன்னிடம் சொன்ன வார்த்தைகளை முன்னிட்டு ஆகாபு ஆத்திரத்துடனும் கோபத்துடனும் தன் அரண்மனைக்கு வந்தான். முகத்தை திருப்பி கொண்டு தன் கட்டிலில் படுத்து கிடந்தான். உணவருந்த மறுத்து விட்டான். அப்போது அவனுடைய மனைவி ஈசபேல் அவனிடம் வந்து, நீர் ஏன் மனம் சோர்ந்திருக்கிறீர், ஏன் உணவருந்தவில்லை என்று அவனை கேட்டாள். அதற்கு அவன் அவளிடம், நான் இஸ்ரேலாகிய நாபோத்திடம் பேசினேன், உன் திராட்சை தோட்டத்தை அதற்கான வெள்ளிக்கு எனக்கு கொடுத்துவிடு, உனக்கு விருப்பமானால் அதற்கு பதிலாக வேறொரு திராட்சை தோட்டத்தை தருவேன் என்றேன். அதற்கு அவன், என் திராட்சை தோட்டத்தை உமக்கு தரமாட்டேன் என்று சொல்லிவிட்டான் என்றான். அப்போது அவன் மனைவி ஈசபேல் அவனை நோக்கி, இஸ்ரேலின் அரசராகிய நீ இப்படியா நடந்து கொள்வது, எழுந்திரு, உணவருந்தி மகிழ்வாயிரும், இஸ்ரேலானாகிய நாபோத்திடம் திராட்சை தோட்டத்தை நானே உம்மிடம் ஒப்படைக்கிறேன் என்றாள். எனவே அவள் ஆகாபின் பெயரால் மடல்கள் எழுதி அவற்றில் அவனது முத்திரையை பொறித்து அம்மடல்களை நாபோத்துடன் நகரில் குடியிருந்த பெரியோருக்கும் உயர்குடி மக்களுக்கும் அனுப்பினான். அம்மக்களில் அவள், நீங்கள் ஒரு நோன்பு அறிவித்து நாபோத்தை மக்கள் முன்னிலையில் அமர செய்யுங்கள், அவனுக்கு எதிராய் இடிமனிதர் இருவரை ஏவிவிட்டு நீ கடவுளையும் அரசரையும் பழித்துரைத்தாய் என்று அவன் மீது குற்றம் சாட்ட செய்யுங்கள், பின்னர் அவனை வெளியே கொண்டு போய் கல்லால் எரிந்து கொன்று போடுங்கள் என்று எழுதியிருந்தாள். நாபோத்துடன் அந்நகரில் குடியிருந்த பெரியோரும் உயர்குடி மக்களும் ஈசபேல் தமக்கு அனுப்பிய மலல்களில் எழுதியிருந்தவாறே செய்தனர். அவர்கள் ஒரு நோன்பு அறிவித்து நாபோத்தை மக்கள் முன்னிலையில் அமர்த்தினர். அப்பொழுது அந்த இழிமனிதர் இருவரும் வந்து நாபோத்துக்கு எதிரே உட்கார்ந்தனர். அந்த இழிமனிதர் அவர்களை பார்த்து, நாபோத்து கடவுளையும் அரசரையும் பழித்துரைத்தான் என்று அவன் மீது குற்றம் சாட்டினர். எனவே அவர்கள் அவனை நகருக்கு வெளியே கொண்டு போய் கல்லால் எரிந்து கொன்றனர். பிறகு அவர்கள், நாபோத்து கல்லால் எரிந்து மடிந்தான் என்று ஈசபேலுக்கு செய்தி அனுப்பினர். நாபோத்து கல்லால் எரிந்து மறிந்ததை ஈசபேல் கேட்டவுடன் அவள் ஆகாபை நோக்கி, நீர் எழுந்து சென்று இஸ்ரேலாகிய நாபோத்து உமக்கு விற்க மறுத்த அந்த திராட்சை தோட்டத்தை சொந்தமாக்கி கொள்ளும், நாபோத்து உயிரோடு இல்லை, அவன் இறந்து போனான் என்றாள். நாபோத்து இறந்து போனதை ஆகாபு கேட்டு இஸ்ரேலாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை உடைமையாக்கி கொள்ள புறப்பட்டு போனான். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவரே என் பெருமூச்சை கவனித்தருளும். ஆண்டவரே என் பெருமூச்சை கவனித்தருளும். ஆண்டவரே என் விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்தருளும். என் பெருமூச்சை கவனித்தருளும். என் அரசரே, என் கடவுளே, என் கெஞ்சும் குரலை உற்று கேளும். ஆண்டவரே என் பெருமூச்சை கவனித்தருளும். ஏனெனில் நீர் பொல்லாங்கை பார்த்து மகிழும் இறைவன் இல்லை, உமது முன்னிலையில் தீமைக்கு இடமில்லை, ஆணவமிக்கோர் உமது கண்முன் நிற்க மாட்டார். ஆண்டவரே என் பெருமூச்சை கவனித்தருளும். தீங்கிழைக்கும் அனைவரையும் நீ வெறுக்கின்றீர், பொய் பேசுவோரை நீ அழித்து விடுவீர், கொலை வெறியரை வஞ்சகரையும் அருவறுக்கின்றீர். ஆண்டவரே என் பெருமூச்சை கவனித்தருளும். காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவார்த்தைகள் 38-42 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம். மாறாக உங்களை வலக்கண்ணத்தில் அறைபவருக்கு மறுகண்ணத்தையும் திருப்பி காட்டுங்கள். ஒருவர் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்து உங்கள் அங்கியை எடுத்துக்கொள்ள விரும்பினால் உங்கள் மேலுடையையும் அவர் எடுத்துக்கொள்ள விட்டு விடுங்கள். எவராவது உங்களை ஒரு கல் தொலை வர கட்டாயப்படுத்தினால் அவரோடு இரு கல் தொலை செல்லுங்கள். உங்களிடம் கேட்கிறவருக்கு கொடுங்கள், கடன் வாங்க விரும்புகிறவர்களுக்கு முகம் கோணாதீர்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவத்திற்கும் பிற மதங்களுக்கும் இருக்கிற வேறுபாடு என்பதை இதோ இன்றைய நாளில் நாம் வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தியிலிருந்து நாம் நன்றாக அறிந்து கொள்ளலாம், உணர்ந்து கொள்ளலாம். எப்பொழுதுமே நமக்கு எதிராக எவராவது ஒருவர் செயல்படுகிறார் என்றால் அவர் மீது நாம் கோபப்படுவோம், அவரை பழிவாங்குவோம், எப்படியாவது நாம் வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருப்போம். அவரை இழிவுபடுத்துவதற்காகவோ அல்லது அவரை வேறு ஏதாவது ஒரு வழியில் நாம் அவருக்கு தவறு செய்யவோ குற்றம் செய்யவோ நினைத்து கொண்டிருப்போம். இதுதான் எல்லா மனிதருக்குமே இருக்கிற இயல்பு. ஆனால் கிறிஸ்தவம் சற்று வித்தியாசமான போதனையை நமக்கு கொடுக்கிறது. யாராவது நம்மை வலக்கண்ணத்தில் அறைந்தால் அவரதுக்கு இடது கண்ணத்தையும் காட்டுங்கள் என்று சொல்லுகிற போது, என் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய போதனையானது அன்பினை மையப்படுத்தியதாக, சகோதரத்துவத்தை முக்கியப்படுத்துவதாக, பிறரன்பை மையப்படுத்தியதாக இருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. பழிக்கு பழி என்கிற எண்ணத்தை தவிர்த்து விடுங்கள். பிறர் மீது கோபப்படுவதை தவிர்த்து விடுங்கள். எல்லோரையும் அன்பு செய்து நேசித்து வாழுகின்ற நல்ல உள்ளம் படைத்த மனிதர்களாய் வாழுங்கள் என்பதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் அன்பு சீடர்களுக்கு கொடுக்கிற கட்டளையாக இருக்கிறது. எனவேதான் உங்களை வலக்கண்ணத்தில் அறைபவனுக்கு மறுகண்ணத்தையும் திருப்பி காட்டுங்கள். எவராலும் அவ்வளவு சீக்கிரம் ஒருவரை மன்னிக்க முடியாது, அவ்வளவு சீக்கிரமாக ஒருவரின் மீது இரக்கமும் கருணையும் கொள்ள முடியாது. உடனே பழி தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்கிற கோபமும் வெறியும் தான் நமக்கு வரும். ஆனால் சற்று பொறுமை கொள்ள வேண்டும், தாழ்ச்சியான உள்ளத்தோடு நடந்து கொள்ள வேண்டும், பிறர் மீது இரக்கமும் கருணையும் அன்பும் கொண்டு நாம் வாழ வேண்டும் என்பதை கிறிஸ்தவம் நமக்கு போதிக்கிறது. என் அன்பிற்குரியவர்களே, குறிப்பாக சொல்ல போனால் கண்ணத்தில் அறைபவனுக்கு மறுகண்ணத்தையும் காட்டுங்கள் என்று சொல்லுகிற வேளையில், ஒரு கண்ணத்தில் நம்மை அறைபவர்கள் வழக்கமாக இடது கண்ணத்தில் தான் முதலில் அறைவார்கள், இடது கண்ணத்தில் அறைவார்கள். அவருக்கு நாம் மறுகண்ணத்தையும் திருப்பி காட்டினோம் என்றால் அது அறைபவரை அவமானப்படுத்துவதற்கு சமம். அறைபவரே சற்று யோசிப்பார். அது மட்டுமல்லாமல் அறைபவருடைய வேகமும் குறையும் என்பதனால் அவருக்கு இருக்கிற கோபம் தணிவதாக அமைந்திருக்கிறது இந்த புதிய வகையான போதனை. என் அன்பிற்குரியவர்களே, ஒரு துறவி ஒருவர் இருந்தார். அந்த துறவி அனுதினமும் ஆலயத்திற்கு போவது வழக்கம். காலையில் நன்றாக குளித்துவிட்டு சுத்தமாக தூய்மையாக தினமும் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு வருவது வழக்கம். அவர் அவ்வாறு செல்லுகிற வழியில் ஒரு பெண்மணி ஒருவளும் இருந்தாள். தினமும் அந்த துறவின் மீது மிகுந்த கோபமும் வெறியும் கொண்டவள். அவர் மீது மிகுந்த வெறுப்புணர்வு கொண்டிருப்பதனால் தினமும் அவர் போகிற வழியிலேயே வந்து அவர் மீது குப்பையை கொட்டுவாராம், குப்பையை கொட்டி அவரை எரிச்சல் மூட்டுவாராம். ஆனாலும் கூட இந்த துறவி அதை பற்றியெல்லாம் பொருட்படுத்தாமல் மீண்டும் செய்து தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டு ஆலயத்திற்கு போவதும் வருவதுமாக வழக்கத்தோடு அவர் நடந்து கொண்டிருந்தார். இப்படி தொடர்ந்து கொண்டிருந்த அவருடைய வாழ்க்கை. ஒரு நாள் அவர் அவ்வாறு சென்று கொண்டிருக்கும் போது திடீரென்று ஏறெடுத்து பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த பெண்மணி இல்லை. என்னடா இது, வழக்கமாக வருகின்ற அந்த பெண்மணி இன்றைக்கு காணவில்லையே, என்ன ஆயிற்று என்று பார்ப்பதற்காக மேலே இவரே தானாக ஏறி செல்கிறார்.
மேலே ஏறி சென்று பார்க்கும்போது வழக்கமாக நின்று அந்த துறவியின் மீது மிகுந்த கோபமும் வெறுப்புணர்வும் கொண்ட அந்த பெண்மணி மிகுந்த குளிரிலே நடுக்கத்தோடு அதிகமான ஜுரத்தினால் அவர் படுத்துக் கொண்டிருக்கிறார். கடும் காய்ச்சலினால் அவர் படுத்து கிடக்கிறார். இதை பார்த்தவுடன் மனம் தாங்காத அந்த துறவி உடனடியாக சென்று அவரை தேற்றி அவருக்கு தேவையான மருத்துவ உதவிகளை செய்கின்றாராம். அப்பொழுது இந்த பெண்மணி நினைக்கிறார், ஐயோ, இப்படிப்பட்ட நல்ல உள்ளம் படைத்த மனிதரை நான் தவறாக புரிந்து கொண்டு இவ்வளவு நாள் அவருக்கு நான் தீங்கு செய்து கொண்டிருந்தேனே, இவரை நான் பழி வாங்கி கொண்டிருந்தேனே, இவர் மீது கோபம் கொண்டிருந்தேனே என்று சொல்லி மிகுந்த மனத்துயர்பட்டாலாம் அழுதாராம். அன்பிற்குரியவர்களே, இது எதை நினைவூட்டுகிறது என்றால், பிறரை பழி வாங்க வேண்டும் என்று துடிக்கிற இதயம் ஒருபோதும் நமக்கு வரக்கூடாது. அப்படிப்பட்ட எண்ணமும் சிந்தனையும் நமக்கு இருக்கவே கூடாது. அப்படி நாம் இருக்கிறோம் என்றால் நாம் கிறிஸ்தவர்களாக வாழ்வதிலேயே அர்த்தமில்லை. காரணம், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்பை போதிக்கிறவராக இருக்கிறார். இந்த இடத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு செய்தியையும் நாம் பார்க்கலாம். இது ஒரு கோழைத்தனத்தினுடைய நிலை அல்லவா? அல்லது ஒரு கணத்தில் அறுபவனுக்கு மறுகணத்தையும் காட்டுவது என்பது ஒரு வகையான ஒரு அடிமைத்தனத்தினுடைய நிலைப்பாடு அல்லவா என்று நாம் சிந்திக்க தோன்றும். ஆனாலும் கிறிஸ்தவம் நமக்கு வலியுறுத்துவது அன்பு, அமைதி, சமாதானம், ஒற்றுமை, மகிழ்ச்சி போன்ற பண்பு நலன்களைத்தான். இந்த நலன்களை உள்வாங்கிக் கொண்டு கிறிஸ்தவ மதிப்பீடுகளின்படி வாழும்போது நாம் அனைவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பு சீடர்கள் என்பதை உணர்ந்து கொள்வோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை வாழ்த்துகின்றேன். இறைவனிடத்தில் சிறப்பாக வேண்டிக் கொள்கிறேன். ஆமீன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக் கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, மக்களின தாரோப்பு கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருள் அடையாளமாகவும் மாற செய்கின்றேன். அதனால் இவற்றின் அருள் உதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவு விடாமல் கிடைக்க அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராங்க. உம்மானோடும் இருப்பாராங்க. இதயங்களை மேலே எழுப்புங்க. ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் மானவே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்களுமாக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாளிடமிருந்து பிறந்தார்.
உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்றும் அக்கூழியம் புரிய தகுந்தவன் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் சார் சந்தோனி சாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் ஒக்குவந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடிவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும்
என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த வல்லமையான ஜெபத்தை பக்தியோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி மகிழ்ச்சி தர உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் பயம் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு உள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் திருவுடலும் இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் அது பரிவிரக்கத்தால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் காத்திடும் அருமருந்தாகிட அருள் புரியும். இதோ நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் வாழ்வு பெற வேண்டும் என்று தனது உயிரையும் உடலையும் கொடுத்த இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் திரு ரத்தமும் எங்களை காத்து நிலைவாழ் வழிப்பதாக. ஆமென். என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். தூய தந்தையே, நீர் எனக்கு அளித்த இவர்களை உம் பெயரால் காத்தருளும், அதனால் அவர்கள் நம்மை போல் ஒன்றாய் இருப்பார்களாக என்கிறார் ஆண்டவர்.
மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் உட்கொண்ட திரு உணவும் நம்பிக்கையாளர் உம்மில் ஒந்திப்பதை காட்டுகின்றது. அதுபோலும் அது திரு அவையிலும் ஒற்றுமையை அதை விளைவிக்க அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராங்க. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. இறை அன்பிலும் விசுவாசத்திலும் வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சகல புனிதர்களே, பேராலே ஆமென்.